ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு சலூனானிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் பால் சாதம் தாங்க சமைக்க போகிறோம். எப்போதுமே நெய் சோறு, பிரியாணி சோறு, தக்காளி சோறு சாப்பிட்டு அழுத்து போனவங்க தாராளமாக இந்த தேங்காய் பால் சாதத்தை ட்ரை பண்ணலாம். எப்போதுமே ஒரே மாதிரி சாதம் ஆக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க, 5 கப் பாஸ்மதி அரிசி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வைங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி எழுந்தோமோ அதே கப்பில் தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். அரிசியும் தேங்காய் பாலும் ஒரே அளவு இருக்கட்டும். 3 டேபிள் ஸ்பூன் நெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 3 துண்டு கறிப்பட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 சிவப்பு மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கைப்பொடி அளவு கொத்தமல்லி. இப்போ ஒரு அடிகடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சாதத்தை இந்த பாத்திரத்தில் தான் ஆக்க போகிறோம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கட்டும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் பட்டையை சேர்த்து தழிச்சிக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. இப்போ வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை கொலைய விடாதீங்க. இது கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது கூடயே வெட்டி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம். 1வது பழம் 2வது பழம் கலந்து திக்காக 5 கப் பழம் எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலில் இந்த சாதத்தை ஆக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கோத்தாப்பால் பாய்க்கலாம், பாய்த்தா கொஞ்சம் டேஸ்ட் குறவாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்குங்க. இந்த மூடியில் ஒரு துவாரம் இருக்குது, அந்த துவாரத்தை நம்ம ஒரு கிராம்பு வச்சு மூடிடலாம். நீராவி வெளியாகாமல் கிராம்பை வச்சு மூடிடலாம். இது ஓரளவு டம்ப் பண்ணுற மாதிரி தான். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அனல் ரொம்ப குறவாக இருக்கட்டும். அனல் கூட இருந்துச்சுன்னா தேங்காய் பால் வத்திரும், நம்மளுக்கு அரிசி வேவாது. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் வேவட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கம கமனு தேங்காய் பால் வாசத்தோட சூப்பராக நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் குழையாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், தக்காளியும் சேர்த்து ஒரு கலர்ஃபுல்லான தேங்காய் பால் சாதம் தயாராக இருக்குது. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். ஃப்ரெஷ் இந்த தேங்காய் பால் சாதத்தோடு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை கிரேவி, அல்லது வெஜிடேரியன் குருமா எதுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் சுவையாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் பிடிக்கும். உங்களுக்கு நான் செய்த இந்த தேங்காய் பால் சாதம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனல் சலூரானிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை ஃப்ரெண்ட்ஸ்.